Hi friends, history la irundhu important 100 question kam idhula vandu first nama tamil nadu freedom struggle pathi paathiralam. So idhu vandu idhula explain panna pora questions pathingna 30 questions explain panuva. Idhula explain pandra ovvoru vishayam romba romba mukkiyamaanadhu. Idha maximum neenga vandu ella exams ku revision pannittu polam, vera edhum thevailla kuda sollalam. So andha alavukku deepa explain pandruva, idha nalla revision pannittu ponga, inga skip pannadhinga. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீடர் சம்மந்தமாக ஒரு பார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஸோ இந்த மாதிரி பார்ட்டி சம்மந்தமாக சில பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் விமன் லீடர் சம்மந்தமாக இருக்கும். இது ஓவராலாக சேர்ந்தது தான் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதை பற்றி இங்கே பார்க்கலாம். இந்த 100 கொஸ்டின்ஸ்லாம் 1 to 50 பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, அதுக்கப்புறம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு 50 தான் வந்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்டு இந்திய நேஷ்னல் மூமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 50, அதான் செகண்ட் 50 ஃபர்ஸ்ட்டு பார்த்தலாம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு 50 பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஹூ வாஸ் எலெக்டட் அஸ் த ஹெட் ஆஃப் மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டி இன் 1922? 1922 மெட்ராஸ் காங்கிரஸ் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நீங்கள் 10th ஓல்டு புக்கில் பெரியார் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரியார் சம்மந்தமாக நான் சில இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். 1919 பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து இணையிறாரு. 1921 இந்த சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைமை நிர்வாகியாக பொறுப்பேற்கிறாரு. தலைமை நிர்வாகி வேறு, தலைவர் வேறு. 1923 தான் பார்த்தீங்கன்னா தலைவர் ஆகிறாரு. அதனால் இந்த இடம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு புக்கில் இருக்கிறது தான் ஃபைனல் ஒன். புக்கில் வந்து 1923 தான் கொடுத்துருக்காங்க. 1924 பார்த்தீங்கன்னா இந்த வைக்கம் சத்தியகிரகம் நடத்தியிருப்பார், அதனால தான் அவருக்கு வைக்கம் வீரர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1925 சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ரொம்ப டவுன் ஆகிட்டே வரும். அதனால 1944 சேலமில் ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றியிருப்பாங்க. யார் மாற்றிருப்பாங்கன்னா அண்ணா தான் மாற்றிருப்பாங்க. ஆனால் பெரியாரோட தலைமையில் தான் அந்த மாநாடு நடந்திருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. வேறு என்ன பெரியார் பற்றி சொல்லலாம்னா, சேரன் மாதேவி திட்டம் நடந்திருக்கும், அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். சேரன் மாதேவி திட்டம்னா என்னென்னா, ரொம்ப கீழே இருக்கிறவங்க தான் வந்து கரெக்டாக அந்த அவங்களுக்கான அந்த பள்ளியில் வந்து இட ஒதுக்கீடு பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் அவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அதில் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பால் தான் காங்கிரஸ்லேருந்து விலகி வந்து 1925 சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதுதான் ஓவராலாக பெரியார் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஹூ வாஸ் ஸ்டார்டட் அண்ட் எஜுகேஷன் ஃபார் த காஸ் ஆஃப் தமிழ் டீச்சர்ஸ் கால்டு எழுவு வாரம்? தமிழ் ஆசிரியர்களுக்காக எழுவு வாரம் என்று அழைக்கப்படும் ஒரு போராட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தனியாக ஆன்சர் தரேன்னா, நீங்கள் அந்த டைமில் வந்து கெஸ் பண்ணணுன்றதுக்காக தான். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கொஸ்டின்னா அதில் உங்களோட ஆன்சர் தப்போ கரெக்டோ அதில் உங்களோட ஆன்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்லேயே கொடுத்துருக்காங்க. டாக்டர் எஸ் தர்மபால் தான் இந்த இழவு வாரம் என்ற ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இழவு வாரம் தான் சொல்லுவாங்க, ஈ தான் வரும், ஈ வராது. 1940 பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இந்த மாதிரி தமிழ் ஆசிரியர்களுக்கு அந்தளவுக்கு மதிப்பு தந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கான அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இருந்திருக்காது. ஸோ அதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா இழவு வாரம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துவாங்க. இந்த போராட்டம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நேரத்தில் எஜுகேஷன் மினிஸ்டராக யார் இருந்திருக்காங்கன்னா திரு அவினாசிலிங்கம், அவினாசிலிங்கம் செட்டியார். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மற்ற டீச்சர்ஸ்க்கு தான் எவ்வளோ சேலரி தராங்களோ அதே அளவு சேலரியை வந்து இந்த மாதிரி தமிழ் டீச்சர்ஸ்க்கும் தந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணவங்க டாக்டர் எஸ் தர்மம்பால். இவங்களை பற்றி வேறு என்ன எக்ஸாமில் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தமிழ் மொழி மேலே இருந்த பற்றுனால இவங்களுக்கு வீர தமிழனை அப்படின்னு ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தான் வந்து பெரியார் தான் ரொம்ப ஃபேமஸாக தெரியும், ஆனால் பெரியாரோட நேம் வந்து ஈவேரா. ஸோ அவருக்கு வந்து இந்த பெரியார்ன்றது ஒரு பட்டம் தான். அந்த பட்டத்தை யார் தந்திருக்காங்கன்னா தர்மம்பால் தான் தந்திருக்காங்க. அதே மாதிரி தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தையும் இவங்க தான் தந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க, இதை வந்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒன், ஹூ வாஸ் சார்ஜ்டு வித் செடிஷன் அண்ட் சென்டென்ஸ்டு ஃபார் 40 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். தேச துரோக குற்றச்சாட்டு மற்றும் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? நமக்கு தெரியும், வ.உ. சிதம்பரம் தான் வந்து செக்கெழுத்த செம்மல் சொல்லுவோம். அவர் எப்போ செக்கெழுத்திருக்கார் பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் இருக்கும்போது தான். ஸோ அவர் வந்து 40 இயர்ஸ் கிட்ட ஜெயிலில் இருந்திருக்காரு. இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வேற என்ன வாவுசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5, 1872 ஒட்டப்பிடாரத்தில் பிறந்திருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா எக்ஸாமில் வந்து ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த லீடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேசத்துக்காக போராடணுன்றதுக்காக தூத்துக்குடியில் வந்து சுதேசி கப்பல் இதெல்லாம் நடத்தியிருக்காரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பிரிட்டிஷ் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து போர்ட்டு கப்பல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து இல்லை, நமக்கு நம்மளே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வஉசி வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில் ஒரு கப்பல் டிரான்ஸ்போர்ட் வந்து கொண்டு வந்தார். இதனால் அவருக்கும் பிரிட்டிஷ்க்கும் நிறையா வந்து சண்டை தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாமில் என்னென்ன கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, 1907 வந்து சூரத் ஸ்பிளிட்டு நடந்திருக்கும், அதில் வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். இதே இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும், பாரதியாரும் பார்த்தீங்கன்னா 1907 சூரத் ஸ்பிளிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். வஉசி வந்து எந்த சைடு இருந்திருப்பார் பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள், அதாவது நம்ம இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு சொல்லுவோம், அந்த சைடு தான் இவர் இருந்திருக்காரு. இவர் வந்து மெயினாக எதுக்காக தான் ஜெயில் போயிருப்பார் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுக்காக தான் மெயினாக. அது மட்டும் இல்லாமல் இந்த பவள ஆலை வேலை நிறுத்த போராட்டம் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாகவே இருந்திருப்பார். அதனால தான் இவர் வந்து இவ்வளோ வருஷம் வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதை தவிர்த்து வஉசிலேருந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. அவர் யூஸ் பண்ண அந்த கப்பல் நேம் என்னன்னு கேட்பாங்க, எஸ்எஸ் கலியோ அண்ட் எஸ்எஸ் லாவா. நெக்ஸ்ட் ஒன், ஹூ வாஸ் அவார்டட் பாரத் ரத்னா இன் 1955? 1955 பாரத் ரத்னா விருது பெற்றவர் யார்? இது வரைக்கும் நம்ம என்னென்ன லீடர் தான் தரவா பார்த்துட்டோம்னா, பெரியார் பார்த்துட்டோம், வஉசி பார்த்துட்டோம் அண்ட் தர்மாம்பால் பார்த்துட்டோம். இப்போ 1955 பாரத் ரத்னா விருது பெற்றவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எஸ், அது யாருன்னா ராஜாஜி. போல் ராஜாஜி சம்மந்தமாக சில இன்ஃபர்மேஷன் தான் பார்ப்போம். இவருக்கு இருக்கிற அந்த புனைப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியர் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து அரசியலில் அவர் ஒவ்வொரு ஸ்டெப் வர்றதுக்கும் அதிக அளவு தந்திரம் செஞ்சு தான் வந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம பெரியாரை கூட சவுத் இந்தியாவோட சாரட்டி சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த அளவுக்கு நுண்ணறிவாக ஆய்ந்து தான் அவர் வந்து செஞ்சிருப்பார். ராஜாஜி சம்மந்தமாக ஒரு ஓவர் வியூ தரேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இவர் வந்து 1906 வந்து காங்கிரஸில் சேர்றாரு. 1907 வந்து சூரத் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. மோஸ்ட்லி நிறையா லீடர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்திங்கன்னா, இந்த 1900 சூரத் ஸ்பிளிட்டில் தான் அதிக அளவு லீடர்ஸ் வந்து, அதுவும் தமிழ்நாடு லீடர்ஸ் அதிக அளவு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து காந்தி சப்போர்ட் அதிகமாக கிடச்சிருக்கு. அதனால் 1930 சத்தியாகிரகம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அது தமிழ்நாட்டில் வேதாரண்யம் நடந்திருக்கும், அதை லீட் பண்ணது யாருன்னா ராஜாஜி தான். இவரோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. அப்படியே வந்து 1937 பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி தேர்தல் நடந்திருக்கும், அதில் முதலமைச்சராக ஆகியிருக்காரு. முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் சில நல்ல விஷயந்தான் கொண்டு வந்திருப்பார். என்னென்னா மதுவிலக்கு, அப்புறம் ரொம்ப டவுன் ட்ரோடனாக உள்ள பீப்புளுக்கான சட்டங்கள் தான் நிறைய கொண்டு வந்திருப்பார். இவர் பண்ண சில, அதாவது மற்றவங்களால் ஏற்றுக்க முடியாத விஷயம் தான் என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்திய மொழியை வந்து கட்டாய பாடமாக ஆக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் குலக்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இதுக்கு தான் பார்த்திங்கன்னா காமராஜ், பெரியார் இவங்க தான் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும், அதில் வந்து இந்தியன்ஸை வந்து கேட்காமே வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் வந்து பதவி ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் அப்படியே முன்னேறி முன்னேறி இவர் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலாக ஆகியிருக்காரு, அதாவது ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு 1952 பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இந்த குலக்கல்வி திட்டம் என்ற கான்செப்டினால் பார்த்தீங்கன்னா 1954 பதவி விலகிறாரு.
இவர் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இளம் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்து நடத்திருக்காரு. நெக்ஸ்ட் சக்கரவர்த்தி திருமகள் அதாவது ராமாயணம், நெக்ஸ்ட் வியாசர் விருந்து, மகாபாரதம் இதெல்லாம் வந்து உரைநடை மாதிரி இவர் வந்து நூல்களா ஆக்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், இன் விச் இயர் இவி ராமசுவாமி பிகேம் த சேர்மன் ஆஃப் ஈரோடு முனிசிபாலிட்டி, ஈரோடு நகராட்சியின் தலைவராக இவி ராமசாமி எந்த ஆண்டு ஆனார்? இதை வந்து நான் முன்னாடி சொல்லலை, இது பார்த்துக்கோங்க. 1917 தான் இவர் வந்து ஈரோடு நகராட்சியோட தலைவராக இருக்கார். ஏன்னா இவர் ஈரோட்டில் தான் பிறந்திருப்பார். பிறந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செல்வமிக்க ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருப்பார். அதனால் இவருக்கு அந்த பதவி தான் ஈஸியாக கிடச்சிருக்கும். என்ன தான் இவர் வந்து செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த கேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து அது லோவாக பார்க்கப்பட்ட ஒரு கேஸ்டில் தான் இவர் பிறந்திருக்காரு. அதனால தான் இவர் வந்து எல்லாத்துலேருந்து ஒதுங்க ஒதுங்க இதுலேருந்து நம்ம ஏன் ஒதுங்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல கேள்வி கேட்டிருக்காரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட், பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? ஆப்ஷன் ஏ ராஜாஜி ப்ரோ சேஞ்சர், ராஜாஜி ப்ரோ சேஞ்சர். பி வாஞ்சிநாதன், ராபர்ட் வில்லியம் ஆஷ். ஆப்ஷன் சி கே காமராஜ், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இன் 1952. ஆப்ஷன் டி சத்யமூர்த்தி, மேயர் ஆஃப் மதுரை. இது வந்து உங்களுக்கு புதுசாக கூட இருக்கும், ப்ரோ சேஞ்சர்ன்றது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் 1920 நடந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரிட்டிஷ் வந்து எப்படி எப்படியோ அதை வந்து வித்ரா பண்ண வச்சுருவாங்க. ஸோ வித்ரா பண்ணதுக்கப்புறம் ரெண்டு குரூப்பாக வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சர், இன்னொன்று வந்து ப்ரோ சேஞ்சர். ஸோ ப்ரோ சேஞ்சர் என்றவங்க என்ன பார்த்திங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் வந்து அவங்களோட அரசாங்கத்தில் சில சீட் தான் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்காக ஒதுக்கியிருக்கோம். அதில் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து அந்த கவுன்சிலில் போய் அவங்களோட டிமாண்டை வந்து தெரிவிக்கலாம். அதை வந்து சப்போர்ட் பண்ணது யாரும் பார்த்திங்கன்னா ப்ரோ சேஞ்சர். அதில் தான் வந்து எந்தெந்த லீடர் தான் வராங்கன்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, இவங்க தான் ஸ்வராஜ் பார்ட்டின்ற பார்ட்டி மூலம் அதில் போயிருக்காங்க. ஆனால் நோ சேஞ்சர்ன்றவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ் இதில் எதுலையுமே போக விரும்பலை. அதில் தான் பார்த்திங்கன்னா ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாஞ்சிநாதன், ராபர்ட் வில்லியம் ஆஷ். ராபர்ட் வில்லியம் ஆஷ் என்றவர் கொலை செய்தவர் யாருன்னா வாஞ்சிநாதன். இந்த ராபர்ட் வில்லியம் ஆஷ் என்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட ஆட்சியாளராக இருந்திருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸை 4 பேரை வந்து சுட்டு கொன்று இருக்காரு. இதுக்கு வந்து பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி வாஞ்சிநாதன் என்ன பண்ணியிருக்காருன்னா, மணியாச்சி புகைவண்டியில், அதாவது புகைவண்டி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 17 இந்த மாதிரி அவரை வந்து சுட்டு கொண்டு இருக்காரு. சுட்டு கொண்டுட்டு தானும் தற்கொலை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பாக்கெட்டில் வந்து ஒரு லெட்டர் மாதிரி வச்சுருக்காரு. அந்த லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இது தான், ஒரு ட்ரையல் தான். யாருக்கான ட்ரையல் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து 5ஆம் ஜார்ஜ் வந்து இங்கே சென்னை வராரு, அவரை வந்து சாகடிக்கிறதுக்கான ஒரு ஒத்திகை தான் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், கே காமராஜ், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இன் 1952. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ராஜாஜி தான் பார்த்திங்கன்னா 1952 சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. காமராஜ் பார்த்திங்கன்னா 1954 1963 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட 9 வருஷம். நெக்ஸ்ட் ஒன், சத்யமூர்த்தி, மேயர் ஆஃப் மதுரை. மேயர் ஆஃப் மதுரை கிடையாது, இவர் வந்து சென்னையில் தான் மேயராக இருந்திருக்காரு 1939. பிஃபோர் இவி ராமசுவாமி, வைக்கம் சத்யகிரகா வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் பை 3 லீடர்ஸ். தே ஆர் இவி ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை முதலில் 3 தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்டது, அவர்கள் யார்? இதுதான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா நம்ம புக்கில் வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துள்ள. இதெல்லாம் ஓரளவுக்கு இப்படி தெரிஞ்சுக்கோங்க. அது யார் யார் பார்த்திங்கன்னா, டி கே மாதவன், கேபி கேசவமேனன் அண்டு ஜார்ஜ் ஜோசப். த வைக்கம் சத்யாகிரகா அரோஸ் இன் கேரளா இன் த இயர்
கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் எழுந்தது எப்போது? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பெரியார் பத்தி சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், 1924. நெக்ஸ்ட் ஒன், பெரியார் இன்கார்பரேட்டட் த ஐடியாஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் ஃபார்ம்டு எ நியூ பார்ட்டி கால்டு. பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை இணைத்து ஒரு புதிய கட்சியை உருவாக்கினார், அதன் பெயர். இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நான் இதுவும் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து திராவிட கழகம். 1944 இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற நேம் தான் பார்த்தீங்கன்னா திராவிட கழகமாக பேர் மாறி இருக்கும். இதில் 1947 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்ணா வந்து பெரியார்லேருந்து பிரிஞ்சு வந்து 1949 செப்டம்பர் 17 அன்னைக்கு தான் பெரியாரோட பர்த்டே. ஸோ அந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கழகம் என்றதே அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு மாற்றிருப்பார். அதுதான் இப்போ இருக்கிற எம்கே. 81st question, on behalf of the Justice Party, who won and formed the ministry in 1923 election? நீதி கட்சி சார்பாக 1923 தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சகத்தை உருவாக்கியவர் யார்? இந்த நீதி கட்சி சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ முக்கியம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸ் கிட்டே வரும். இந்த இயர் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த நீதி கட்சின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். தியாகராக செட்டியும் டிஎம் நாயர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 1916 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் என்ற நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ அதோட நேம் தான் வந்து இதில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட ஸ்டார்டிங். இதில் 1916 வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள், இதுதான் நீதி கட்சியோட ஆட்சிகள் நடக்குது, எலெக்ஷனில் வின் பண்ணி வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்ததுன்னு. அதுபடி தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் தான் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. 1920 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் அந்த நேரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து மோஸ்ட்லி மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. அந்த நேரத்தில் தலைமை, அதாவது அந்த பதவி வகித்தவர் யாராக இருக்காங்கன்னா திரு சுப்புராயலு, அவர் தான் தலைமை வகித்திருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1923 எலெக்ஷன் நடக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நீதி கட்சி தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1926 நீதி கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி வின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு அதில் வந்து ஆட்சி செய்ய விரும்பலை. அந்த நேரத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் திரு சுப்புராயலு. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்த சுப்புராயலு அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சுயேட்சையாக நின்று இந்த சுயராஜ்ய கட்சியோட சேர்ந்து அவர் ஆட்சி அமைத்திருக்காரு. மறுபடியும் 1930 எலெக்ஷன் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பா முனிசாமி நாயுடு அவரோட தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. யாருன்னா நீதி கட்சி. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1932 இந்த பா முனிசாமி நாயுடை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புப்பிலி ராஜா அவர் வந்து பதவி ஏற்கிறாரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 1934 எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணுறாங்க. காங்கிரஸ் வின் பண்ணி நீதி கட்சி ரொம்ப ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிங்க. ஸோ காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நீதி கட்சி ஸ்டாப் ஆகுது. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பெரியார் வர்றாரு. 1944 இதோட நேமை வந்து மாற்றி அமைக்கிறாரு, திராவிட கழகம்னு. இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ 1916 to 1932 வரைக்கும், அதாவது 1934 வரைக்கும் கூட சொல்லலாம், அது வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்திருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க நிறைய சாதனையும் பண்ணியிருப்பாங்க. அதில் இயர் பேஸ்டாக என்னென்ன சாதனையும் பார்ப்போம். 1921 பார்த்திங்கன்னா பெண்களுக்கான வாக்குரிமை வந்து இவங்க வாங்கி தந்திருக்காங்க, அதாவது பெண்களும் ஓட் போடலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா தேவதாசி சட்டத்தை இவங்க சட்டம் மூலமாக பாஸ் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா 1925 ஆந்திரா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் இயர் பேஸ்டா இல்லாதது என்ன பார்த்தீங்கன்னா, இலவச மதிய உணவு திட்டம் ஃபர்ஸ்ட் இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்குறாங்க, நிறைய பேர் காமராஜ் தான் சொல்றாங்க. காமராஜ் வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இலவச மதிய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம் அதை கொண்டு வந்தது யாரும் பார்த்தீங்கன்னா இவங்க தான். இதை வந்து யார் கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, தியாகராய செட்டி தான். எங்கன்னா சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி அப்படின்னு ஒரு இடத்துல தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 1921 22ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ப்பனர் அல்லாதவர்கள், பார்ப்பனர்னா என்னென்னா ரொம்ப மேல் இடத்துல இருக்கிறவங்க, பார்ப்பனர் அல்லாதவர்கள்னா கீழ் ஜாதி மக்கள், அவங்களுக்கான இடஒதுக்கீடு எங்கெங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு, அதுக்கான இடஒதுக்கீடு இவங்க வாங்கி தந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் நம்ம இப்போ எழுதுகிற இந்த டிஎன்பிஎஸ்சி, இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பொதுப்பணி தேர்வாணையம் அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது பணியாளர் தேர்வு வாரியம் அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க 1924. அதுக்கப்புறம் அதோட நேம் இம்ப்ரூவ் ஆகி தான் பொதுப்பணி தேர்வாணையம் அப்படின்னு 1929 வந்திருக்கு. இவ்வளோதான் மேக்சிமம் நீதி கட்சியிலேருந்து கேட்கலாம். அதை தவிர்த்து வேறு என்ன கேட்கலாம்னா, நீதி கட்சியோட வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு கேட்கலாம். வீழ்ச்சினா ஒரு கட்சி வந்து எப்போ வந்து வீழ ஆரம்பிக்கணும், அந்த யூனிட்டின்றது இல்லாத போது கண்டிப்பாக வந்து ஒரு அது வந்து கீழே விழ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, அந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள். ஸோ 1920 தான் நான் சொல்லியிருந்தேன், திரு சுப்ராயலு தான் தலைமை தாங்கியிருக்காரு நீதி கட்சியில். 1923ல் பார்த்தீங்கன்னா டிஎன் சிவஞானம் பிள்ளை அவர் தான் வந்து ஆட்சி அமைத்திருக்காரு. இதில் வந்து இந்த தியாகராஜ பிள்ளை, டிஎம் நாயர் இவங்க தான் வந்து நீதி கட்சியை ஸ்டார்ட் பண்ணவங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் விச் இயர் மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் ஃபார்ம்டு, மெட்ராஸ் மகாஜன சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? நம்ம மெட்ராஸ் மகாஜன சபா பற்றி பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வருடங்கள் தான் ரொம்ப முக்கியம். 1852ல் இந்த மாதிரி எந்த ஒரு இது கொண்டு வர்றதா இருந்தாலும் அதுக்கான தீம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மகாஜன சபை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சென்னை சுதேசி சங்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா, அங்கே உள்ள மக்களோட அந்த நிலைகளை வந்து எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு ஒரு இது வேணும், ஒரு தலைமை வேணும். அதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து ஹார்லி, இன்னொருத்தர் லக்ஷ்மி நரசு செட்டி, இன்னொருத்தவங்க யாருன்னா சீனிவாச பிள்ளை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி நரசஸ் காஃபி, நெக்ஸ்ட்டு சீனினா நம்ம சக்கரைன்னு சொல்லுவோம், இப்படி கூட இந்த மூணு நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த சென்னை சுதேசி சங்கம்ன்றது சென்னை மகாஜன சபையோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா, இதுலேயும் வந்து சில நேம் தான் வருது, எஸ் ராமசாமி முதலியார், பி அனந்த சார்லு, பி ரங்கையா நாயுடு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது 1884ல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த சென்னை மகாஜன சபைன்றது எங்கே இருந்திருக்கு பார்த்திங்கன்னா, அண்ணா சாலையில் இருந்திருக்கு, இந்த ஹிந்து பத்திரிகை ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே தான் இருந்திருக்கு. இதுதான் வந்து மெட்ராஸ் மகாஜன சபா உருவாகிறதுக்கான ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன தான் பண்ணாங்க அதை பற்றி சொல்கிறதா இந்த ரிமைனிங் 4 இயர்ஸ். இதோட ஃபர்ஸ்ட் ஹெட்டாக யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயின் பண்ண ஒருத்தவரில் தான் அவர் இருந்திருக்காரு, பி ரங்கையா நாயுடு அவர் தான் இருந்திருக்காரு. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு 1895ல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் அந்த சென்னை மக்கள் அவங்களோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தினா இந்த இதை தான் தொடங்கியிருந்தாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது கண்டிப்பாக அந்த நேரத்தில் யாருன்னா பிரிட்டிஷாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க, அவங்க செய்கிறத தான் வந்து எதிர்ப்பு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்ஜின் பிரபு அப்படின்னு ஒருத்தர் வந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்காரு. அந்த நேரத்தில் இவங்க வந்து அவரை வெல்கம் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 1896 அக்டோபர் 24, அப்போ வந்து மகாத்மா காந்தி வந்து இந்த மகாஜன சபையில் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு 1920ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸோட ஜாயின் பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பா காங்கிரஸோட ஜாயின் பண்ணியிருந்தா இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலயும் அவங்க கலந்திருப்பாங்க. அதுபடி தான் பாத்தீங்கன்னா 1930ல் ஏப்ரல் 22ல் இவங்க கலந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். எங்க வந்து இவங்களோட போராட்டத்தை நடத்தியிருக்காங்கன்னா சென்னை ஜார்ஜ் டவுன் ஏனை கவுனி உயர்நீதிமன்றம் அப்புறம் கடற்பகுதி இந்த இடத்துல தான் இவங்க வந்து போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை வந்து விமர்சித்தாங்க. அந்த விமர்சனத்துக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அதோட ஹெட்டாக வந்து டிஆர் ராமச்சந்திர ஐயர் ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் தான் அதுக்கு தலைமை தாங்கி அதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. இதுதான் ஓவராலாக மெட்ராஸ் மகாஜன சபா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை வந்து குரூப் ஒன் மெயின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கூட இந்த பாயிண்ட்ஸ் அழகாக இந்த இயர் வைஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே நல்ல ஸ்கோர் கிடைக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1884ல் தான் மெட்ராஸ் மகாஜன சபா என்றது ஒரு கரெக்டாக ஒரு ஃபார்மேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த திருச்செங்கோடு ஆசிரமம்? திருச்செங்கோடு ஆசிரமத்தின் நிறுவனர் யார்? இந்த திருச்செங்கோடு ஆசிரமம் இதோட ஹெட்டாக யார் இருந்திருக்காங்கன்னா ராஜாஜி தான் இருந்திருக்காரு. இதுவும் புக்கில் நம்ம கொடுத்துல, அதனால இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர்? அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? இது வந்து நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து 1925ம் இது வந்து 1929ம் பார்த்துருந்தோம். ஸோ இப்படி தான் படிக்கணும். ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கும் போது இன்னும் 2 கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் அட்டண்டட் பை பாரதியார்? பாரதியார் கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநாடு எது? இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்போ பார்த்தீங்கன்னா வவுசியை பற்றி பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன். இதுக்கான ஆன்சர் வந்து சூரத். இங்கே நம்ம பாரதியார் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் வேறு ஏதாவது பாரதியார் பற்றி கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பாரதியார் பற்றி பேசிக்காக சொல்லணும்னா இவர் வந்து 1882ல் டிசம்பர் 11 திருநெல்வேலி மாவட்டத்தில் 8 ஏபுரத்தில் பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட், அந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போயிருப்பாங்க. ஸோ 1904 இவர் வந்து 1904ல் வந்து தமிழ் டீச்சராக இருந்திருக்காரு. தமிழ் டீச்சராக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சுதேசி பத்திரிகையில் வந்து உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த சுதேச மித்ரன்கே ஆசிரியராகவும் இருந்திருப்பார். ஸோ 1907ல் பார்த்தீங்கன்னா சூரத் ஸ்பிளிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இவர் யாரை என்கரேஜ் பண்ணியிருக்காருன்னா திலகர் அண்ட் அரவிந்த கோஷ். ஸோ வாவுசி சுப்பிரமணிய பாரதி இவங்கெல்லாம் ஒரே சைடு, இவங்க தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சைடு சப்போர்ட் பண்ணவங்க. அதே 1907 பார்த்தீங்கன்னா தமிழ் வார பத்திரிகை இந்தியா என்ற பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்காரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாலபாரதம் அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகையும் இவர் வெளியிட்டிருக்காரு. அப்படியே இந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா லைனாக வரும். 1908ல் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த சுயராஜ்ய நாள் அப்படின்னு ஒரு இதை வந்து கொண்டாடியிருக்காரு. எங்கே பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை தான் சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து கொண்டாடியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருடைய பாடல்கள் வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் இந்த மாதிரி பாடல்களை தான் தமிழ் மக்களுக்கு இலவசமாக வழங்கியிருக்காரு. இதே 1908ல் தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வவுசிக்கு ஆதரவாக வந்து சாட்சி சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இவருடைய பாடல்கள் மற்ற ஒர்க் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் வவுசிக்கு சப்போர்ட்டிவாகவும் சொன்னதுனால இவர் வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால தான் வந்து அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு அந்த நேரப்பிச்சு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் 1909ல் அவரோட எல்லா படைப்புகளுக்கும் தடை விதித்திருப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து பாரதியார் வந்து கடலூரில் இருந்திருக்காரு. அந்த டைம் பிரிட்டிஷ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சென்னையில் சுதேச மித்ரன் பத்திரிகை ஆசிரியராக ஆகியிருக்காரு. அப்புறம் 1921 செப்டம்பர் 11 தான் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காரு. இதுதான் ஓவராலாக பாரதியார் சம்மந்தமாக நம்ம புக்ஸில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்.
இதை இந்த இயர் பேஸ்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னால் இங்கே வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நான் பார்ட் டூ வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.